Hello நண்பா, welcome to தமிழால்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைலில் எப்படி ஒரு போர்ட்டபிள் பென்ட்ரைவ் மீடியமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணலைன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து ஐஎஸ்ஓ ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நமக்கு போர்ட்டபிள் பென்ட்ரைவ் மீடியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிஸ்டமில் குரோம் ப்ரௌசரை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே அட்ரஸ் பாரில் rufus.ie சொல்லிவிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததும் நமக்கு ரூபஸ் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இந்த பேஜுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி ரூபஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரூபஸ் 3.13 போர்ட்டபிள் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் டவுன்லோடு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு 1 MB ஃபைல் தான். ஸோ குயிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் ஜஸ்ட்டு ஷோ இன் ஃபோல்டரை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தினா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஃபைலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூபஸும் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரூபஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமில் உங்களுடைய பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தினா பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தினா 8 GB இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB இருக்கணும். ஏன்னா ஓஎஸோட ஃபைல் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5.79 GB வந்துருச்சு. ரூபஸ் அப்ளிகேஷனை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரூபஸ் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ரூபஸோட அப்ளிகேஷன் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே 64 GB பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. போர்ட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவில் இருக்க டேட்டாவை மறக்காமல் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா போர்ட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் ஆகிறப்போ நம்ம பென்ட்ரைவில் இருக்க டேட்டா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பக்கத்தில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செலக்ட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸ் ஃபைலை ஜஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதில் எந்த ஆப்ஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கீழே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டுது. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எரேஸ் ஆகும்னு சொல்லுது. சரி, நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் போர்ட்டபிள் மீடியமாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ 96% வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து நமக்கு காப்பி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா install.vim ஃபைலு இந்த ஒரு ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எலாப்ஸ் டைம் காட்டுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes சொன்னேன். பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 minutes இது வரைக்கும் ஆயிருக்கு. நம்ம சிஸ்டமோட ஹார்ட்வேரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக முடியலாம். ஒரு சிலருக்கு இன்னமும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 22 minutes 40 seconds அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து போர்ட்டபிள் மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஜெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம போர்ட்டபிள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிஸ்டமுக்கு ஓஎஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலை எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.